டேஸ்ட் தி டெய்லி. அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 7/9/2024, சித்திரை நட்சத்திரம். மெகா தொலைக்காட்சி அன்பர்களுக்கு இனிய விநாயக சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். உச்சனை உச்சன் பார்த்தால் பிச்சை எடுப்பர். ஜோதிட சூத்திரம் சொல்லுகிறது, உச்சன் என்றால் தனிப்பட்ட முறையில் ஒரு இடத்தில் உச்சம் என்று சொன்னால் நன்மையைத்தான் செய்ய வேண்டும். தகாத இடத்தில் ஒரு உச்சன் இருந்தால் கூட ஒரு சில நேரங்களில் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் தோஷம் இல்லை என்று சாஸ்திரம் சொல்லும். ஆட்சியை விட உச்சம் சற்று வலிமை மிக்கது. அப்படி இருக்க உச்சனை உச்சன் பார்த்தால் பிச்சை எழுப்பர். பாலோடு தேன் கலந்தால் ருசிதானே. 10 ரூபாய் சம்பளம், கூடுதல் வேலை 10 ரூபாய் சம்பளம், லாபம்தானே. அப்படி இருக்க உச்சனை உச்சன் பார்த்தால் பிச்சை எடுப்பர். இரண்டு நன்மைகள் ஒன்று சேர்ந்தால் கெடுதல் என்று சொல்வது எப்படி தகும் என்று பல்வேறு விதமாக நாம் யோசிப்பது உண்டு, யோசிக்கவும் வேண்டும். உச்சனை உச்சன் பார்த்தால் தவறா? தவறுதான். எப்படி? இப்போது ஒரு உதாரணம் பார்ப்போம். இரவு நேரம் நீங்கள் காரில் பயணம் செய்கின்றீர்கள். இரவு என்ற காரணத்தால் ஹெட்லைட் லைட் போட்டு போகின்றீர்கள். அந்த லைட் தருவதென்ன? வெளிச்சம். அந்த வெளிச்சம் செய்வதென்ன? பாதையை நமக்கு ஒழுங்காக காட்டுகிறது, பயணப்படுவதற்கு ஏதுவாக. இது நன்மை. ஏனென்றால் கிரகங்கள் ஒளி ஒளி இது மூலமாக தான் பேசுவார்கள். நெருப்பு சப்தம் இந்த இரண்டு தான். வேறு எந்த வழியிலும் நன்மையையோ தீமையோ செய்ய முடியாது. ஆகவேதான் உச்சம் என்று சொன்னால் ஒளி வெள்ளம், நீச்சம் என்று சொன்னால் இருள் என்ற ஒரு வார்த்தை வருகிறது. இங்கே உச்சன் விளக்கு வெளிச்சம், பாதை தெரிகிறது, பயணம் எளிதாகிறது. எதிர்த்தார் போல் ஒரு கார், அதுவும் வெளிச்சம் போட்டு வருகிறது. இந்த வெளிச்சமும் அந்த வெளிச்சமும் நேருக்கு நேர் சந்தித்து கொண்ட போது என்ன நடக்கும்? கண்களுக்கு ஒன்றும் தெரியாது. ஒரு ஒளியை இன்னொரு ஒளி நோக்கும் போது ஒரு குருட்டு யோகம்தானே ஏற்படும். எனவேதான் உச்சனை உச்சன் பார்த்தால் பிச்சை எடுப்பர் என்று சொன்னார்கள். சொல்லப்பட்ட சூத்திரத்தின் கருத்து அறிவார்ந்த முறையில் ஆய்வு செய்யும்போது அப்பட்டமான உண்மையாக தெரிகிறது. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நடைமுறையில் பல ஜாதகங்களை பார்க்கும்போது இந்த உண்மை அங்கே நடக்க வாய்ப்பு உண்டா என்றால் 100க்கு 100 இருக்கிறது. ஆக உச்சனை உச்சன் பார்த்தால் தவறு. அதற்கு காரணம் ஒரு வெளிச்சம், எதிரில் இன்னொரு வெளிச்சம், கண்கள் கூசி ஒன்றுமே தெரியவில்லை. மேலும் பயணம் செய்தால் விபத்து தான். எனவே உச்சனை உச்சன் பார்த்தால் பிச்சை எடுப்பர் என்ற கூற்று முற்றிலும் உண்மை. இனி 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். மேஷ ராசி அன்பர்களே, உங்களது ஒரு புதிய திட்டம் உங்களுக்கு ஒரு புகழினை கொடுக்கிறது. நல்ல நாள். ரிஷபராசி அன்பர்களே, நன்மையும் தீமையும் கலந்த நாள்.
முதலில் மதிப்பு, மறுபாதி வீண் விரயம். இந்த இரண்டும் இன்றும் உங்களுக்கு இருக்கிறது. மிதுன ராசி அன்பர்களே, உங்களுக்கு ஒரு நல்ல வருவாய் வர வேண்டும் என்றோ, புகழ் கிடைக்க வேண்டும் என்றோ, அல்லது ஏதோ ஒன்றை எதிர்பார்த்து நீங்கள் தொடர்ந்து பணியாற்ற, காலையிலிருந்து மதியம் வரை தோல்வி தோல்வி தோல்வி, மதியத்திற்கு பிறகு வெற்றி, கால தாமதமாக வெற்றி கிடைக்கும் நாள் இந்த நாள். கடகராசி அன்பர்களே, நீங்கள் பெற்றிருக்கும் ஒரு விசேஷ திறமையை வெளிப்படுத்தி மற்றவர்கள் உங்களை ஆச்சரியத்தோடு பார்க்க வைக்கும் நாளாக இந்த நாள் காட்டுகிறது. உங்களது திறமை வெளிப்படும் நாள், வெளிப்பட்டு உங்களுக்கு புகழினை கொடுக்கும் நாள் இந்த நாள். சிம்மராசி அன்பர்களே, இன்றைய உங்களது முயற்சி, தேடலும் கற்பதுமாக இருக்கிறது. இந்த தேடலும் கற்பதும் எதற்கு பயன்படும்? உங்கள் முன்னேற்றத்திற்கு பயன்படும். நல்ல நாள் இந்த நாள். கன்னிராசி அன்பர்களே, நடக்க வேண்டிய நன்மைக்காக கொஞ்சம் அதிக செலவை நீங்கள் செய்யும் நாளாக இந்த நாள் காட்டுகிறது. 10 ரூபாய் செலவாக வேண்டிய இடத்தில் 15 ரூபாய் செலவு ஆகும். துலாம் ராசி அன்பர்களே, இன்று உங்கள் பேச்சு, உங்களது அணுகுமுறை, இதுவரை நீங்கள் பெற்றிருந்த நல்ல பெயரை அதிகப்படுத்தும் விதமாக இருக்கிறது. மற்றும் உறுதியான பேச்சு இன்று உங்கள் பேச்சு. விருச்சகராசி அன்பர்களே, நாளைய தினம் இந்தந்த சங்கடங்கள் வரலாம் என்று இன்றே யூகித்து அதை தடுப்பதற்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றிகரமாக நடக்கும். நல்ல நாள். தனுசு ராசி அன்பர்களே, பெருத்த லாபத்தை பார்ப்பீர்கள். புத்திசாலித்தனமாக செயல்பட்டு எதை தவிர்க்க வேண்டுமோ அதை தவிர்த்து இந்த லாபத்தை அடைவீர்கள். மகர ராசி அன்பர்களே, உங்கள் திறமையும் அடுத்தவர்களை, குறிப்பாக பெரியவர்களை இன்று நீங்கள் மதிக்கின்ற மதிப்பும் மரியாதையாக நடத்துவீர்கள். இந்த இரண்டும் நீங்கள் எடுத்த காரியத்தை வெற்றி பெறச் செய்யும். இந்த நாள் எடுத்த காரியம் வெற்றி பெறும் நாள். கும்பராசி அன்பர்களே, யானை படுத்தாலும் குதிரை உயரம். இன்று நீங்கள் செய்யும் ஒரு சாதாரண செயல் கூட நாளை தினம் பெரும் பலனை கொடுக்கும். அத்தகைய ஒரு செயலை, எளிதில் முடிக்க முடியாத அந்த செயலை இன்று நீங்கள் கையில் எடுக்கின்றீர்கள். மீனராசி அன்பர்களே, ஒரு புது எண்ணம் உதயமாகி
அதை செயல்படுத்த வேண்டுமென்ற ஆசை ஏற்பட்டு அந்த உந்துதலால் ஒரு சில பணிகளை செய்து நல்லதை அடையும் நாளாக காட்டுகிறது. உங்கள் மனதில் தோன்றிய அந்த புது எண்ணம் உங்களுக்கு நன்மையை செய்யும் என்று. அன்பர்களே, இதுவரை 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன். வணக்கம். Taste the daily.